தமிழ்நாட்டில் தானிய பயிர்களுக்கு அடுத்தபடியாக பயிறு வகை பயிர்கள் தான் அதிகப்படியாக விளைவிக்கிறாங்க. இந்த பயிறு வகை பயிர்களில் விளைச்சல் வந்து குறைவாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு, அது இல்லாத பூக்கள் அதிகமாக உதிர்வது தான் மகசூல் குறையே காரணம். இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்கும் பூக்கள் உதிர்வதை தடுத்து பயிர் வகை பயிர்களின் விளைச்சலை அதிகப்படுத்துவதற்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் பயிர் வினையியல் துறையின் மூலம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பயிர் ஒன்றர் என்ற பூஸ்டரை உருவாக்கி உள்ளது. இந்த பயிர் ஒன்றரை ஏக்கருக்கு 2 கிலோ பூக்கும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். இந்த தெளிப்பு திரவத்தை எப்படி தயார் செய்யணும்னு பார்த்தோம்னா 2 கிலோ பயிர் ஒன்றரை எடுத்து 200 லிட்டர் தண்ணீரில் கரைத்து தேவையான ஒட்டும் திரவம், அதாவது 10 லிட்டருக்கு 4-5 சொட்டு ஒட்டும் திரவத்தை கலக்க வேண்டும். இப்படி நன்றாக கரைத்த கரைசலை காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிப்பான் கொண்டு செடிகள் முழுவதும் நன்கு நனையும்படி தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளிப்பதனால் பூக்கள் உதிர்வது குறைந்து காய்பிடிப்பு தன்மை அதிகரிக்கும். இப்படி காய்பிடிப்பு தன்மை எப்படி அதிகரிக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உற்பத்தியான பூக்கள் எல்லாமே காய்களாக மாறும். அந்த காய்களுடைய நீளம், எடை, அது மட்டும் இல்லாத காய்களுக்குள்ளே இருக்க விதைகளின் எடை எல்லாமே கூடும். அப்படி கூடுவதன் மூலம் மகசூல் 20% வரை அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் வறட்சியை தாங்கும் தன்மையையும் கொடுக்குது. அது இல்லாமல் பயிர் வகைகளில் ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் அதையும் நிவர்த்தி செய்யுது. ஆகவே விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் ஒன்றரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகள் இந்த பூஸ்டர்களை பெற்று மகசூலை அதிகரிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த பூஸ்டர்கள் தேவைப்படும் விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பேராசிரியர் மற்றும் தலைவர் பயிர் வினையியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் என்ற முகவரியில் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.